வணக்கம். பல்வேறு நாடுகளில் பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்துக்கள் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமான ஒன்று இந்த தீபாவளி. தீபாவளியை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அசுரனை அவனது கொடுமைகள் இம்சைகள் தாங்காது கொன்று அளிக்கின்றார். அந்த நேரத்தில் நரகாசுரன் ஒரு வரம் கேட்கின்றான். பல கொடுமைகள் புரிந்த தீயவனான நான் சாகும் இந்த நாளை மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று வரமாக கேட்டு பெறுகிறான். தீயவன் ஒருவன் அழிவில் மகிழ்வுற்ற மக்கள் அன்று கொண்டாடிய கொண்டாட்டமே இன்றும் தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக கருதப்படுகின்றது. தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு பல புராண கதைகள் இருக்கிறது. தீபாவளி என்பது குழந்தைகள் மிகவும் விரும்பி கொண்டாடக்கூடிய பண்டிகை. தீபாவளி அன்று புதிய ஆடை உடுத்தி பட்டாசு வெடித்து அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். சொல்ல போனால் வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து பேசி ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு என்று அந்த நாள் போவதே தெரியாது. தீபாவளி என்ற சொல்லுக்கு அர்த்தம் தீப ஒளி என்று பொருளாகும். தீபம் என்றால் விளக்கு, ஆவளி என்றால் வரிசை என்று அர்த்தம். அதாவது விளக்குகளை வரிசையாக ஏற்றி ஒளியினால் கடவுளை வழிபடும் அந்த புண்ணிய நாளினைத்தான் தீபாவளி என்று சொல்கிறோம். ஒரே விளக்கு ஏனைய விளக்குகளை ஒளி வீச செய்யும். அந்த முதல் ஒளியே பரமாத்மா. அதனால் ஒளி பெறும் மற்ற விளக்குகள் ஜீவாத்மாக்கள். ஜீவராசிகள் எல்லாவற்றிற்கும் பரம்பொருளே ஆதார ஒளியாகும். இதை உணர்த்தும் வகையில் தான் ஒளிவிளக்கு திருநாளாக தீபாவளி வருடா வருடம் கொண்டாடப்படுகின்றது. தீபாவளி அன்று எண்ணெய் வைத்து குளிப்பதை புனித நீராடல் என்று சொல்கிறார்கள். தீபாவளி அன்று அதிகாலையில் அனைத்து இடங்களிலும் தண்ணீரில் கங்கையும், எண்ணெயில் லட்சுமியும், அரப்பில் சரஸ்வதியும், குங்குமத்தில் கௌரியும், சந்தனத்தில் பூமாதேவியும், புதிய ஆடைகளில் மகாவிஷ்ணுவும் கொடியிருப்பதாக கருதப்படுகின்றது. தீபாவளி அன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதிகாலையிலேயே எழும்புவார்கள். எண்ணெய் வைத்து குளித்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர் ஒவ்வொருவர் காலிலும் நலங்கு வைத்து மகிழ்வார்கள். குறிப்பாக தீபாவளி அன்று வெந்நீரில் தான் குளிக்க வேண்டும். ஏனென்றால் வெந்நீரில் கங்கை குடியிருப்பதாக கருதப்படுகின்றது. பல பண்டிகைகள் வருடம் முழுவதும் வந்தாலும் தீபாவளி என்றாலே தனிச்சிறப்பு உண்டு. தீபாவளி அன்று ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் எண்ணெய் வைத்து நீராடி புதிய ஆடை அணிந்து வீட்டில் தீபம் ஏற்றி கொண்டாடுவது அவசியம் என்று புராணமே கூறுவதுதான் தீபாவளியின் பெருமை. பிரிந்திருக்கின்ற பல குடும்பங்கள் தீபாவளி திருநாளில் ஒன்று சேர்வார்கள். வீட்டிலே ஏற்றும் தீப விளக்குகள் இரவு முழுவதும் அணையாது எரிய விடுவார்கள். இந்த தீபத்தினை மாணிக்க தீபம் என்று கூறுவார்கள். இதன் மூலம் நமக்கு ஸ்ரீ லக்ஷ்மியின் அனுகிரகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அவ்வகையில் இது வெறும் பண்டிகையாக மட்டுமல்லாது வாழ்வை செம்மைப்படுத்தும் ஓர் நிகழ்வாக இருக்கிறது. நன்றி.